ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் 6/11/2016 நடந்த குரு 4 தேர்வின் வினா மற்றும் விடை விளக்கத்துடன் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கூலும் மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரானுங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதற்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 6.25×10^18 எலக்ட்ரான்கள், அதாவது பி ஆப்ஷன். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, 15 கிராம் நிறையுள்ள துப்பாக்கி குண்டு 100 m/s வேகத்தில் கிடைமட்டமாக சுடப்படுகிறது. துப்பாக்கியின் நிறை 2 kg எனில், சுடுவதற்கு முன் துப்பாக்கி மற்றும் குண்டு ஆகியவற்றின் மொத்த உந்தம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சுழி. ஏ ஆப்ஷன் உள்ள சுழி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, டிடியின் வேதிப்பெயர் என்ன? இதற்கு டை குளோரோ டை பினைல் ட்ரை குளோரோ ஈத்தேன், அதாவது ஏ ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்போரம் எபிடெர் மோப்பட்டையான் யாவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, பியில் உள்ள மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகள், அதான் நம்ம மைக்ரோஸ்போரம் எபிடெர் மோ பைட்டான் சொல்கிறாங்க. அப்போ இதற்கு விடை பியில் உள்ள மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகள். அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா எல்ஹெச், ஏழு உள்ள எல்ஹெச் தான் இதற்கு சரியான விடை. முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா, சீல் உள்ள நீட்டம் தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கஸ்கியூட்டா விஸ்கம் போன்ற தாவரங்களில் காணப்படும் சிறப்பான வேர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. பார்த்தீங்கன்னா, பியில் உள்ள ஆஸ்டோரியாக்கள் தான் இதற்கு சரியான விடை. உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பார்த்தீங்கன்னா, ஜனவரி 24. எந்த ஆப்ஷன் இருக்கு? டீல இருக்கு. எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எந்த கனிமத்தை இந்திய பெருங்கடலில் ஜூலை 26/2016 கண்டுபிடித்தது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, 7 உள்ள நீரேற்றம் பெற்ற மீத்தேன் தான் இதற்கு சரியான விடை. அடுத்த வினா, எந்த மசோதா
இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது. பியில் உள்ள சரக்கு மற்றும் சேவை வரி. அடுத்ததுனா, எந்த மாநிலத்தின் ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக செப்டம்பர் 16 பதவி ஏற்றார்? இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, சி ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை. ஆகஸ்ட் மாதம் 2016 ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த இசை கலைஞர் கௌரவிக்கப்பட்டார்? இதற்கு எம்எஸ் சுப்புலட்சுமி, அது ஏ ஆப்ஷனில் எம்எஸ் சுப்புலட்சுமி தான் இதற்கு சரியான விடை. 2016 ஆண்டின் துரோணாச்சாரியா விருது பெற்றவர் இவற்றில் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பிஸ்வேஸ்வர் நந்தி ஏறுள்ள ஏதான் இதற்கு சரியான விடை. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி மே 2016 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான், புது டெல்லி தான் நடைபெற்றது. அப்போ டி ஆப்ஷன் அதற்கு சரியான விடை. 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் அரை இறுதி போட்டியின் போது பிவி சிந்து எந்த நாட்டு பாட்மிட்டன் வீராங்கனையை தோற்கடித்தார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான விடை ஜப்பான். டீல் உள்ள ஜப்பான் தான் இதற்கு சரியான விடை. ஜூலை 2016 தெரசா மே என்பவர் பிரிட்டனுடைய டேஷ் பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டார். பார்த்தீங்கன்னா இரண்டாம், டீல் உள்ள இரண்டாம் தான் இதுக்கு சரி.